ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் மங்கை கதையில லாஸ்ட்ல ஒரு வார்த்தை மட்டும் வந்து அப்படியே கட்டா இருக்கு அப்படிங்கறத நான் அப்புறமா தான் கவனிச்சேன். சில பேர் அதை எனக்கு சொல்லவும் செஞ்சாங்க. ஸோ இந்த வாரம் வந்து அந்த ஒரு லாஸ்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், சரியா? மங்கை அன்று நடந்தவற்றை எல்லாம் அம்மாவிடம் கூறினாள். பின்னர் வழக்கம் போல் கண்ணாடி வழியே உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை போய் பார்த்துவிட்டும் வந்தாள். அடுத்த நாள் காலை திட்டமிட்டபடியே ஆபீஸிலிருந்து மங்கையும் சேகரும் பிரகாஷும் மில்லுக்கு சென்றார்கள். அங்கு மில்லுக்கு வெளியே பந்தலிட்டு யூனியன் லீடர் சிவகுமாரின் தலைமையில் ஒரு குழு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களது போராட்டத்தை பிரதிபலிக்கும் போஸ்டர்கள் அந்த இடம் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் உடன்படாமல் வேலைக்கு வந்த சில தொழிலாளிகளையும் இவர்கள் அச்சுறுத்தி விரட்டி அடித்திருந்தனர். கார் நெருங்க நெருங்க அவர்களது கோஷம் நன்றாக காதில் விழுந்தது. போராட்டத்திற்கு ஆதரவாக கோஷம் போட்டுக் கொண்டிருந்தவர்களும் கார் வருவதை பார்த்ததும் சிவலிங்கத்திற்கு எதிராக கோஷம் போட தொடங்கினர். காவலாளி கேட்டை திறந்துவிட கார் உள்ளே சென்றது. மங்கை ஜன்னலை இறக்கி போராட்டத்தில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்தபடி உள்ளே சென்றாள். குறிப்பாக சிவகுமாரை. அவனும் அவளை கவனிக்க தவறவில்லை. சிறுவயதில் பலமுறை மில்லில் நடந்த விழாக்களுக்கு சிவலிங்கம் குடும்பத்தோடு கலந்து கொள்கையில் மங்கை சிவகுமாரை பார்த்திருக்கிறாள். அப்போது அவனுடைய தந்தை கோபாலன் யூனியன் லீடராக இருந்ததால் அவரது குடும்பத்தினரை அறிமுகம் செய்து வைத்ததோடு 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்வாகியிருந்த சிவகுமாருக்கு பார்வதியின் கையால் சிறப்பு பரிசும் அளிக்கப்பட்டது. அதெல்லாம் மங்கையின் மனதில் நன்றாக நினைவிருந்ததால் சிவகுமாரை பார்த்ததும் அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. மில்லுக்கு உள்ளே அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்துவிட்டு அங்கே இருந்த அலுவலக அறையில் மங்கையையும் பிரகாஷையும் அழைத்துச் சென்று அமர வைத்து பேசினான் சேகர். இந்த மில் ரொம்ப லாபகரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சுமா, இப்ப ஸ்ட்ரைக்னால எப்படி காலியா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இப்படி ப்ரொடக்ஷன் அதிக காலத்துக்கு நிறுத்தி வச்சா மெஷினரிஸ் எல்லாம் வீணா போயிடும். அதோட தொடர்ந்து நம்ம ஃபேக்டரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமான்ற சந்தேகத்துல நம்ம வாடிக்கையாளர்கள் வேற மில்களுக்கு போகவும் வாய்ப்பு அதிகம். அதனால எப்படியாவது சீக்கிரமா இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்றான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மங்கை மேற்கொண்டு அந்த மில்லை பற்றியும் அங்கே உற்பத்தியாகும் பொருட்கள் அவை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது முதல் அது வாடிக்கையாளர் கையில் எப்படி போய் சேர்கிறது என்பது வரையிலான எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். பின்னர், சரி சேகரண்ணா, நீங்க யூனியன் லீடர் சிவகுமார பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி ஏற்பாடு செய்யுங்க. முதல்ல அவர்கிட்ட பேசி பார்க்கலாம், அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு முடிவு செய்யலாம் என்றாள். சரிம்மா, நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லி சென்ற சேகர் சிறிது நேரத்திலேயே வாடிய முகத்துடன் திரும்பி வந்தான். என்ன ஆச்சு, பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னீங்களா என்று மங்கை கேட்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கே வர தயார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேசாம எப்படி இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று மங்கை கேட்க, சிறிது தயங்கியபடியே, அவங்க கொஞ்சம் மோசமா பேசிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்தவளுக்கு இந்த மில்ல பத்தியும் இங்க இருக்கிற பிரச்சனைங்க பத்தியும் என்ன தெரியும், அதோட ஒரு பொண்ணு கிட்டலாம் எங்களால வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மங்கைக்கு தன்னை இன்னைக்கு வந்தவளுக்கு மில்ல பத்தி என்ன தெரியும் என்று கேட்டது பெரிதாக படவில்லை என்றாலும், பொண்ணு கிட்ட வந்து எங்களால பேச முடியாது என்றது சிறிது எரிச்சல் ஊட்டியது. எனினும் அதை வெளிக்காட்டாமல், சரி அவங்க வந்து பொண்ணு கிட்ட பேசுறது அவமானமா நினைச்சாலும் எனக்கு அங்க போய் பேசுறதுல ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, வாங்க போகலாம் என்று கூறியபடியே நடந்து வெளியே வந்து நேராக போராட்ட பந்தலில் இருந்த சிவகுமாரின் முன்னே போய் நின்றாள். அதை சிறிதும் எதிர்பார்க்காதவர்கள் கோஷம் போடுவதை நிறுத்திவிட்டு சட்டனே எழுந்து நிற்க முயன்றார்கள். ஆனால் தான் எழாததோடு மற்றவர்களையும் அமரச் செய்துவிட்டு அவளை கவனிக்காதவன் போல தொடர்ந்து கோஷமிட்டுக் கொண்டிருந்தான் சிவகுமார். மங்கை பலமுறை பேச முயன்றும் ஒன்றும் முடியாமல் போக சட்டென தரையில் அவர்களுக்கு சமமாக உட்கார்ந்து மைக்கை தன் கையால் மூடினாள். ஒரு வழியாக கோஷமிடுவதை நிறுத்தியவன் என்ன என்பது போல் அவளை பார்த்தான். உங்க பிரச்சனை என்னன்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு கூப்பிட்டா நீங்க அதுக்கே ஒத்துக்கலனா எப்படி என்றாள். எங்க பிரச்சனை என்னன்னு உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்படி ஒவ்வொரு நாள் வர்றவங்க கிட்டயும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்று பதில் கூறியவனிடம், அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இப்ப மில்லோட பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தயவு செய்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகணும் என்றாள்.
நான் தான் சொல்லி அனுப்பினேனே பொம்பளை கிட்டலாம் பேச வர முடியாதுன்னு. போய் உங்க வீட்டுல ஆம்பளைங்க இருந்தா வர சொல்லு, இல்லனா இத வாங்க வேற ஆம்பளைங்க தயாரா இருக்காங்க வித்துட்டு போயிட்டேரு என்று அவன் சொன்ன பதில் மிகவும் கடுமையாக இருந்த போதிலும், உங்க பிரச்சனை சம்பள உயர்வா இல்லனா ஒரு பொம்பளை கிட்ட எப்படி வேலை செய்யறதுனா என்று மங்கை கேட்க, அதற்கு பதில் ஏதும் கூறாமல் முறைத்தபடி சேகரை பார்த்து, உங்க முதலாளி அம்மாவை மரியாதையா இங்கிருந்து போக சொல்லுங்க சார், இல்லனா பிரச்சனை பெருசாயிடும் என்று மிரட்டும் துணியில் கூற, சேகர் நீங்க வாங்க இவங்க கிட்டலாம் இப்படி இறங்கி வந்து பேசாதீங்க என்று மங்கையை அழைத்தான். இல்ல சேகர் அண்ணா, இதை இப்படியே விட்டா எப்படி என்று மங்கையும் எழாமல் அமர்ந்திருக்க, அதுவரை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த பிரகாஷ், மேடம் சேகர் சார் சொல்றது கரெக்ட், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, அப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் என்று கூற மங்கை மெதுவாக எழுந்து போகலானாள். ஆமாமா மேடம், சார் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது என்று கிண்டல் செய்யும் துணியில் சிவகுமார் சொல்ல, அவனை திரும்பி பார்த்தபடி அங்கு வந்து நின்ற காரில் ஏறினாள் மங்கை. சேகரும் பிரகாஷும் உடன் ஏற கார் அலுவலகத்தை நோக்கி சென்றது. மேடம், இவங்களோட நோக்கம் சம்பள உயர்வா மட்டும் இருந்திருந்தா நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டதும் வந்திருப்பாங்க. ஆனா இது எப்படியாவது மில்ல போட்டி கம்பெனிக்கு உங்களை விக்க வைக்கணும்னு கொடுக்கற நெருக்கடி. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட சமாதானம் பேச நினைக்கிறது வீணாதான் முடியும் என்றார் பிரகாஷ். அப்ப நான் என்னதான் செய்யணும் என்று மங்கை கேட்க, இதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ நாம அதை செய்யலாம், நான் அதுக்கான வேலைகளை தொடங்குறேன், இதுக்கு இடையில அவங்களா பேச்சுவார்த்தைக்கு வர சம்மதிச்சாங்கன்னா நீங்க போய் பேசி பாருங்க என்று அவன் கூறியதுதான் சரியென தோன்ற, மங்கையும் சரி பிரகாஷ் அப்படியே செய்யலாம் என்றாள். அலுவலகத்துக்கு சென்று பிரகாஷ் சொன்னது போல் அவன் தான் செய்ய வேண்டியவைகளை செய்ய தொடங்க, சேகர் மற்ற கம்பெனி கணக்கு வழக்குகள் பற்றியெல்லாம் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரின் உதவியுடன் மங்கைக்கு விளக்க தொடங்கினான். சிவலிங்கத்தை மருத்துவமனையில் சேர்த்து அன்று போய் பார்த்துவிட்டு வந்த ராஜா அதன் பிறகு இடையிடையே சென்று பார்த்துவிட்டு சிறிது நேரம் மௌனமாக தன் தாயின் முன்னே அமர்ந்துவிட்டு வருவதை வாடிக்கையாக செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன் தந்தையின் இந்த நிலைமைக்கு தானும் ஒரு காரணம் என்பதும், இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வாயா என்று தன் தாய் வாய்விட்டு கேட்ட போதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தது மிகவும் மனவேதனையை தந்தது. தனது பொறுப்பற்ற நிலை காரணமாக எத்தனை பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிட்டது என்று குற்ற உணர்ச்சியில் ஃபேக்டரிக்கோ ஆபீஸுக்கோ செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்க தொடங்கினான். அவனது ஃபேக்டரியை மீட்க நடக்கும் முயற்சிகளை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாததால் எப்படி அந்த கடனை அடைத்து ஃபேக்டரியை மீட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு யோசனை தோன்ற தன் மனைவியை அழைத்தான். தீபிகா, தீபிகா, அவன் அழைத்து கொண்டிருந்த வேளையில் அவள் குழந்தையை உறங்க வைக்கும் முயற்சியில் இருந்ததால் வராமல் இருக்கவே எரிச்சல் அடைந்த ராஜா, தீபிகா எங்கடி போய் தொலைஞ்ச என்று உரக்க கத்தவும், அந்த சத்தத்தில் குழந்தை வீறிட்டு அழ அதை எடுத்துக்கொண்டு என்னமோ ஏதோ என்று விரைந்து அவனிடம் வந்தாள் தீபிகா. கணவன் ஏற்கனவே சில தினங்களாக ஃபேக்டரி கடன், தந்தையின் உடல்நிலை என பல கவலைகளால் சோர்வடைந்து காணப்பட்டதை அவளும் கவனித்துக் கொண்டிருந்ததால் திடீரென அவன் இப்படி இறைந்து அழைத்ததும் அவள் அதிர்ச்சியடைந்து ஓடி சென்று என்னங்க என்று கேட்க, அழுது கொண்டிருந்த குழந்தையையும் பதட்டமாக ஓடி வந்த அவளையும் கண்டதும் எப்போதும் போல் அவனது கோபம் காணாமல் போய்விட்டது. சாரிமா, குழந்தையோட இருந்தியா, நான் ஏதோ யோசனையில உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ பதில் தராம இருக்கவே கொஞ்சம் உறக்க கத்திட்டேன். அதற்குள் மருமகன் சத்தம் போட்டதையும் மகள் பதறியபடி ஓடியதையும் கவனித்த கோமதியும் அங்கே வந்துவிட்டாள். தீபிகா பதிலளிக்கும் முன் அவள் முந்திக்கொண்டு, அதுக்கு நீ இப்படியா வீடே அதிர்ற மாதிரி கத்துறது என்று சொன்னது ராஜாவுக்கு எரிச்சல் ஊட்டியது. இருந்தாலும் இது இப்போது இந்த வீட்டில் வழக்கமாகிவிட்ட ஒன்று. ராஜா மற்றும் தீபிகாவை விட கோமதிதான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தாள். அதிலும் ஃபேக்டரியின் பேரில் கடன் வாங்கி எந்த நேரமும் ஜப்தி நோட்டீஸ் வரலாம் என்று அவள் கேள்விப்பட்டதில் இருந்தே அவள் ராஜாவை ஜாடை மாடையாக மரியாதை குறைவாக நடத்துவது தொடங்கிவிட்டது. தொடர்ந்து குழந்தை அழுது கொண்டே இருக்க தீபிகாவிடம் இருந்து அதனை வாங்கி கொண்டு போய் சமாதானம் செய்து உறங்க வைக்கும் முயற்சியில் இருந்தாலும் அவளது கவனம் முழுக்க ராஜா என்ன சொல்கிறான் என்பதிலேயே தான் இருந்தது.